Hi, hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல பன்னீர் வீட்லயே எப்படி செய்யலாம்ன்றத பார்க்க போறோம். இந்த பன்னீர் வந்து கடையில வாங்குற பன்னீரை விட ரொம்ப சாஃப்ட்டாவும் டேஸ்டியாவும் இருக்கும்ங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் எப்படி செய்யறதுன்றத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கனா ப்ளீஸ் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தினம் தினம் நோட்டிபிகேஷன்ஸா வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய்டலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நான் 1 லிட்டர் அளவு பால் சேர்த்துக்கிறேன். பாலில் வந்து தண்ணி சேர்க்காமல் நல்லா ஃபுல் ஃபேட் மில்காக எடுத்துக்கோங்க. நீங்கள் பேக்கெட் பால் யூஸ் பண்ணி கூட பன்னீர் ரெடி பண்ணிக்கலாம் வீட்லேயே ஈஸியாக. இப்போ வந்து பன்னீர் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 2 ப்ராசஸ் தாங்க. பால் கொதித்த உடனே நம்ம பாலை வந்து தெரிய வைக்கணும். பால் வந்து ரொம்ப நேரம் காயணுன்ற அவசியம்லாம் கிடையாது. நல்ல ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷம் நல்லா கொதித்து வந்தால் போதும். பாருங்கள், பால் நல்லா இந்த மாதிரி கொதித்து நுரப்பங்க பொங்கி வந்தால் போதும். நீங்கள் வீட்லேயே பன்னீர் செய்யும் போது ஒரு சில விஷயங்களெல்லாம் நம்ம கவனிக்கணுங்க. நம்ம வந்து ஸ்வீட்டுக்கெல்லாம் பன்னீர் பண்ணும்போது கொஞ்சம் சாஃப்டான பன்னீர் தான் நமக்கு தேவைப்படும். ஆனால் குழம்புக்கு, கிரேவிக்கு இந்த மாதிரியான பன்னீருக்கு வந்து கொஞ்சம் ஹார்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஸ்வீட்க்கு பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து பால் வந்து வெதுவெதுப்பாக இருக்கும் போது தான் லெமன் ஜூஸ் சேர்க்கணும். அதுவே நீங்கள் கிரேவிக்கு பண்ணுறதா இருந்தால் நல்லா கொதிக்கிற பாலில் லெமன் ஜூஸ் சேர்க்கணும். இப்போ பாருங்கள், நான் லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்து பால் தனியாக பன்னீர் தனியாக நம்ம தெரிய வைக்கணும். பாருங்கள், லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 2-3 நிமிஷத்துலேயே இந்த மாதிரி பால் தனியாகவும் அந்த தண்ணி தனியாகவும் பன்னீர் தனியாகவும் தெரிஞ்சு வந்துடும். பாருங்கள், எவ்வளோ அழகாக நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்த உடனே டக்குன்னு இந்த பன்னீர் வந்து பிரிஞ்சு வருதுன்னு உங்களுக்கே தெரியும். இதை வந்து மெனக்கெட்டு கடையில் போய் வாங்கி நம்ம செய்கிறத விட, சாப்பிட்றத விட நம்ம வீட்லேயே ஹோம்மேடாக செய்யலாம். இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணிடலாம். பாருங்கள், அடியில் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுட்டு இது மேலே ஒரு சன்னி வச்சுட்டு ஒரு நைஸான கிளாத் இது மேலே போட்டுக்கோங்க. ரொம்ப நைஸாக இருக்கணும் கிளாத்து, அப்போ தான் நம்ம தண்ணி நல்லா ஃபில்டர் ஆகும். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் இதில் சேர்த்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி சேர்த்துட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சை தண்ணி சேர்த்து இதை அலசி விட்டுடலாம். இதில் வந்து லெமனோட ஃப்ளேவர் ஏதாவது இருந்தால் போயிடும், அதுக்காக தான் இந்த ப்ராசஸ் பண்ணுறோம். இப்போது இந்த துணியை ஒன்றா இந்த மாதிரி சேர்த்துட்டு முதல்ல இதில் இருக்கிற தண்ணியெலாம் புழிஞ்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி தண்ணியை பிழிஞ்சு எடுத்துட்டு இது மேலே இப்போ நம்ம வெயிட் வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு வெயிட் வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் போல் அப்படியே விட்டுடுங்க. இதில் இருக்கிற தண்ணியெலாம் சுத்தமாக ட்ரை ஆகிட்டு நமக்கு நல்ல சாஃப்டான பன்னீர் கிடைக்கும். அவ்வளோதாங்க, 2 மணி நேரம் கழிச்சு நான் எடுக்கிறேன். பாருங்கள், இந்த தண்ணி எவ்வளோ திக்காக இருக்குது. இந்த தண்ணி வந்து சூப் பண்ணுறதுக்கு, குழம்பு பண்ணுறதுக்கெலாம் யூஸ் ஆகும். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம பன்னீரை வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், எவ்வளோ அருமையான பன்னீர் நம்ம வீட்டில் ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போது இதனோட வெயிட் வந்து நான் பார்த்தேன் வெயிட் ஸ்கேலில், இது வந்து 130 கிராம் இருந்தது. 1 லிட்ரு பன்னீரில் 150 இல்லைன்னு 180 வரையும் கூட வரும். அது மில்கை பொறுத்து, ஃபேட் நல்ல ஃபுல் ஃபேட் மில்கை எடுத்திங்கன்னா உங்களுக்கு 180 இருந்து 200 கிராம் அளவு கூட வரும். இப்போ வாங்க இதை நம்ம கட் பண்ணிடலாம். இதை ஒரு சின்ன சின்ன பீசஸாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு இதை நீங்கள் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், வெட்டும் போதே எவ்வளோ சாஃப்டான பன்னீர் நம்மளுக்கு கிடச்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இந்த பன்னீர் செய்யும் போது நீங்கள் வந்து லெமன் ஜூஸ்க்கு பதிலாக வினிகர் கூட சேர்த்து பண்ணலாங்க. நீங்கள் கொதிக்கிற பாலில் வினிகரோ லெமன் ஜூஸோ சேர்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிரேவி செய்கிறதுக்கான பன்னீர் கிடைக்கும். நீங்கள் வந்து ஸ்வீட் செய்கிறதுக்கான பன்னீர் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் பால் வெதுவெதுப்பாக இருக்கும் போது சேர்த்து நீங்கள் பண்ணிக்கலாம். அதாவது ரசகுல்லா, ரசமலாய் இந்த மாதிரி ஸ்வீட் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் சாஃப்டான பன்னீர் நமக்கு தேவைப்படும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்களே பார்க்குறீங்க எவ்வளோ சாஃப்டான பன்னீர் நம்ம வீட்டிலே சட்டுன்னு ரெடி பண்ணிட்டோன்னு. 1 லிட்டர் பாலில் நம்மளே தேவையான அளவு பன்னீர், வீட்டுக்கு தேவையான அளவு பன்னீர் நம்ம ரெடி பண்ணிடலாம்.
இப்போ இந்த பன்னீரை ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். நீங்கள் 2-3 நாள் யூஸ் பண்ணுறதுனால ஃப்ரிட்ஜில் வைங்க, 1 வாரம் வச்சுருக்கிறது இருந்தால் ஃப்ரீசரில் வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஹோம்மேட் பன்னீர் வந்து முடிஞ்ச வரைக்கும் 4 நாளில் நீங்கள் யூஸ் பண்ணிட்டால் ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும். இப்போ நான் இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு யூஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.